கேள்விகள் நீங்க கே நான் கேக்குறேன். வணக்கம். இப்போ அன்னையிலிருந்து நொச்சிக்குப்பம், நொச்சி நகர் அண்ட் டூபிங் குப்பம், ஒரு மூணு குப்பத்துடைய அவங்க மீன் வியாபாரிகள் வந்து இந்த நியூலி ஓபன் ஃபிஷ் மார்க்கெட்ல இயங்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அறிவிக்கை கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். வெளியே யாரும் பார்க்கிங் பண்ணி வாங்க வேண்டாம், இங்கே வந்து நீங்க வாங்குங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட்டட், ஒரு ஸ்மால் ஸ்மால் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, அக்செப்ட் இட் ஆல்சோ. அவங்களுக்கு வந்து இந்த மீனுடைய அந்த டிஸ்பிளே பண்ற அந்த லெவல் வந்து ஒரு லெவல் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அது அவங்க ஸ்லாண்டிங் பண்ணி கேட்கறாங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கிறதால கொஞ்சம் போர்டு சைஸும் வந்து குட்டியா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு மாடல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாடல் ஓகே சொல்லிட்டாங்க. அது டூ டேஸ்க்குள்ள 360 ஷாப்ஸ்லையும் அந்த அடிஷ்னல் போர்டு கொடுத்துருவோம். சின்ன ஸ்லாண்டிங்கோடு இருக்கும், அதுல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அவங்க எல்லா மீன்களையும் காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது ஒரு குறை சொன்னாங்க. ரெண்டாவது ரெயின் வாட்டர், மழை தண்ணியும் வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க. உள்ள நம்ம ஆஸ்தெட்டிக்கலி ரொம்ப ஒரு ஹை சீலிங் பண்ணது வந்து ஒரு மாடர்ன் கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். யூட்டிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் இப்போ வந்து இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மழை தண்ணியும் வெயில் உள்ள வராத அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். மூணாவது மெயின் வந்து அவங்க கேட்கறது கோல்ட் ஸ்டோரேஜ். அவங்க பெரிய பெரிய ஐஸ் பாக்ஸ்ல போட்டு ஃபிஷ் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் ஃபார் அ காமன் ஒரு ஃபெசிலிட்டி. நாங்களே கார்பரேஷன்ல இருந்தே ஒரு கண்டெய்னர் பேஸ்டா இருக்கும் இல்லைங்களா, நம்ம உள்ள வாக் பண்ணியே போகலாம் வந்து அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிக் ஃபெசிலிட்டி வி வாண்ட் டு கிரியேட். ஸோ வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் தட். அது பண்ண முடியும், அது ஒரு ஒரு டூ வீக்ஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். அது வரைக்கும் அங்கே பாக்ஸ்ல ஹோல்டு பண்ணிக்கலாம். அது பண்ண என்ன ஆகுனா சேஃப்டி இருக்கும். அது பெரிய ஒரு கண்டெய்னர்ல இருக்கும்போது லாக் அண்ட் கீழே இருக்கிறதால உங்களுக்கு வந்து உள்ள போய் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணிடுவாங்க, மார்னிங் திறந்து திரும்ப அவங்க ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்கறாங்க. அது ஒன்று ப்ரொவிஷன் கொடுக்குறோம். கேமராஸ் கேட்கறாங்க. நைட்டா வீடெல்லாம் தூரமா இருக்கு, நாங்கள் வந்து இங்கே வச்சுட்டு போறோம் பயமா இருக்குன்னு சொன்னாங்க. கேமரா இன்றைக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெயினாக கோரிக்கைக்கிறது பொதுமக்கள் வந்து நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கார்பரேஷனுமே நாங்கள் உள்ள வந்துட்டோம், பப்ளிக் ஹேஸ் டு கம் சொல்றாங்க. ஸோ மை ரெக்வஸ்ட் டு பப்ளிக் இஸ் த்ரூ மீடியா வந்து நல்ல பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டிஸ் பீங் கிரியேட்டட். நீங்க வந்து உள்ள வந்து பார்க்கிங் வந்து ஒரு 70 வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணலாம். ஆப்போசிட்லயும் டிராபிக் போலீஸ் மார்க்கிங் கொடுத்து பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரோட் சைடில் பார்க்கிங் பண்ணி ஃபிஷ் வாங்காம மார்க்கெட் குள்ள வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வியாபாரிகளுக்கும் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மாநகராட்சிக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக் ஆஸ்பெக்ட்லையும் வந்து பீச் கமிங் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம பீச்சையும் அழகாக பராமரிக்க முடியும்னு தான் எங்கள் கோரிக்கை. இப்போ அதுக்கு இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி கடையும் அங்கேயே வந்து வராமல் இருக்காங்க. அவங்க வந்து பாதி கடையை வந்து எல்லா கடையும் உள்ள வரப்போம். இல்லை இதில் அதான் அது அந்த பாயிண்ட் வந்து டிஸ்பியூட் போயிட்டு இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் இங்கே பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து மீனை வந்து பல்காக வாங்கிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி சேல் பண்ணுறது மேஜர், அவங்க தான் மெயின் சங்க் ஆஃப் பீப்புள். நியர்லி 360 பீப்புளுக்கு நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிற கேட்டகரி இயர்லி மார்னிங் சீக்கு போயிட்டு வலை மீன் வலையில் பிடிச்சி கொண்டு வந்து வலையை அப்படியே அவுத்து அங்கேயே டிஸ்பிளே சேல் பண்ணுறா பார்த்தீங்களா, அவங்க ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க வர்றதுக்கு. அவங்கள பேசிட்டு இருக்கிறோம், அவங்களும் கன்வின்ஸ் பண்ணிடுவோம். அவங்களும் உள்ள ஸ்பேஸ் கொடுக்க முடியும், இடம் எல்லாத்துக்குமே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 பிளான்டு, பட் சைடில் நம்ம இப்போ அடிஷனலாக வந்து பேவர் பிளாக்லாம் போட்டு பண்ணதால வீ கேன் கோ அப் டு 500 மெம்பர்ஸ். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்மால் ஸ்மால் ஸ்கிரிமிஷஸ் தான் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா ஈவன் 500 மெம்பர்ஸ் கேன் பி அலவுடுங்க கண்டிப்பாக. ஸோ பீப்புள் ஹேஸ் டு கோஆப்ரேட் அண்ட் நீங்க மக்கள் வர வைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? இல்லை ரெண்டு ஆஸ்பெக்ட்கள் இருக்கும். ஒன்று வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். கார்பரேஷனும் இவங்க கேட்ட மாதிரி, ரிப்போர்ட்டர் கேட்ட மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கார்பரேஷன் அண்ட் போலீஸ் சேர்ந்து மார்னிங்ல ஃபுல்லாக இருந்தாங்க. காலைல 4-5 ஹவர்ஸ் 5 o'clock வந்துட்டாங்க. வந்து கம்ப்ளீட்டாக வந்து யாரும் வண்டி பார்க் பண்ண விடாம புஷிங் பீப்புள் இன்சைடு. இன்னொன்று நம்ம வந்து நம்மளுடைய பார்க்கிங் லாட்ல கிரியேட் பண்ணதால ஃப்ரீ பார்க்கிங் ஆல்சோ வே கிவிங். இதுக்காக வந்து பார்க்கிங் சார்ஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஓரமாக நிறுத்தி, ஸோ அந்த பேசர் பை மாதிரி வண்டியை ஸ்டாப் பண்ணி அப்படியே கிளாஸை இறக்கி அப்படியே உள்ள பொருள் வாங்காம வந்து வண்டியை உள்ள பார்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ பீப்புள் ஹவ் டு கொஞ்சம் அதை எவ்வளோ கோஆப்ரேட். புரட்டாசி எல்லாம் முடிஞ்சிச்சு, நாலுலேருந்து சண்டேலேருந்து ஹெவி கன்சம்ஷன் இருக்கும். எல்லாமே உள்ள வந்துருவாங்களா? இந்த சண்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. மீதி இருக்கவங்களும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துடுறோம். பப்ளிக் உள்ள வந்து வாங்கினாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட போறாங்க. பீப்புள் அங்க வந்து என்ன தானே டிஃபிகல்ட்டி வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதி பேர் அங்கேயே வைக்கும்போது எங்க வியாபாரம் போயிருது இல்ல அப்படின்னு ஒரு இல்ல, அது என்போர்ஸ் பண்ணிட வேண்டியதா? வீல் டெஃபினெட்லி என்போர்ஸ். பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாச்சு, வார்னிங் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பை ஃபோர்ஸ் சிஸ்டம் வில் டூ, கவர்மெண்ட் வில் டூ.